Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு தச்ச ப்ளவுஸ்ல ஏற்கனவே தச்சிருக்கிற ப்ளவுஸ்ல வந்து எப்படி சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்திலே வந்து எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸா அதை மாத்துறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நான் ப்ளவுஸ் தச்சி எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக் கொடுத்து இந்த ப்ளவுஸை வந்து தச்சி எடுத்துக்கேன். இப்போ இதுல வந்து நான் வந்து ஒரு புடவைக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா எப்படி வந்து அதை டிசைன் பண்றது அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். பாத்தீங்கன்னா இது டைமண்ட் நெக். இது வந்து டைமண்ட் நெக்க்கு தான் தைக்கணும் அப்படினு இல்ல. நீங்க உங்களுக்கு ரவுண்ட் நெக் கொடுத்திருந்தா கூட அந்த நெக்ல கூட இது இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட சென்டர் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேட்ச் ஒர்க் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு நாட் வைப்பேன் பாருங்க அந்த ரோப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நான் புடவையோட கலர்ல எடுத்திருக்கேன். ஜாக்கெட்டுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல எடுத்திருக்கேன். இப்போ இதோட சென்டர் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணலாம். பாத்தீங்கன்னா டைமண்ட் நெக் அப்படிங்கிறதுனால சென்டர் நமக்கு ஈஸியாவே கிடைக்கும், தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் நெக்னா நீங்க அதை நெக்கை ஃபோல்டு பண்ணி சென்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லைன் வரைகிறேன். பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து அந்த ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கோட டெத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கொயர் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நெக்கு கீழே துணி கம்மியாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக கரெக்டாக வரைஞ்சிடுங்க. பாருங்கள் இப்போ சென்டர்லேருந்து அந்த ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகி வர மாதிரி நான் இதை வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு கொடுத்துக்கலாம். இல்லை இதே ஸ்கொயர் ஷேப் வேணால் கூட நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை வரைஞ்சி எடுத்துடுங்க. இப்போ இதில் வந்து நான் ரோப் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து ரோப் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பான ரேட்டில் தான் கிடைக்குது. பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட புடவையோட கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கலர் எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஷோல்டர்லேருந்து இதை நீங்கள் வைக்கலாம். இப்போ இது தச்ச ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நான் ஷோல்டரில் வந்து வைக்கிறேன். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசைனை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரோப்பை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ இதை வந்து நெக்கோட ஓரமாக வச்சு நான் தையல் போடுறேன். தையல் போடும்போது அந்த ரோப்பில் சென்டர் பகுதியில் தையல் விழுற மாதிரி நீங்கள் பார்த்து தைங்க. அதே மாதிரி தைக்கும்போது அந்த ரோப்பை வந்து எங்கேயுமே இழுக்காமல் பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா திக்காகவே கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப மெல்லிஸ் ஆகிடும். பாருங்கள் இப்போ சென்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து தைச்சிடலாம். பாருங்கள் கீழே வந்து நம்ம ஸ்கொயர் லைனில் வந்து அந்த லைன் மேலேயே அப்படியே வச்சு தைங்க. தைக்கும் போது அந்த கார்னர் பாயிண்ட்டில் நீடில் கீழே நிப்பாட்டி நீங்கள் அந்த ரோப்பை திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் இதே மாதிரி அந்த கார்னர் பாயிண்ட்டில் அந்த ரோப் மேலே நீட்டில் கீழே இறக்கி நிப்பாட்டுங்க. இறக்கி நிப்பாட்டிட்டு அந்த ரோப்பை வந்து அடுத்தல திருப்பும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த ஸ்கொயர் தைச்சதுக்கப்புறமா இப்போ அடுத்தல ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம இதை தைச்சிக்கலாம். தைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வரைக்கும் தைக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சதுனால ஷோல்டர் வரைக்கும் தைக்கக்கூடாது. அந்த ஷோல்டர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் முன்பக்கமும் நம்ம இந்த கழுத்தில் வச்சு தைக்கலாம். தச்சு நம்ம கொக்கிப்பட்டி எது வரைக்கும் தச்சுருக்கோமோ அது வரைக்குமே இந்த ரோப் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு இந்த டிசைன் வந்து தச்சாச்சு. இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு லைன் தான் தச்சிருக்கேன். இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்காது அப்படிங்கிறதுனால இன்னொரு லைனாக இதை கொடுக்க போகிறேன். இதில் இன்னொரு லைன் கொடுக்கும்போது அரை இன்ச்சு கேப் விட்டு நான் லைன் கொடுக்குறேன். லைன் கொடுக்கும்போது கீழே இருக்க இந்த ஸ்கொயர் ஷேப்பும் இன்னொரு லைனில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த அரை இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு ஸ்கொயர் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக எனக்கு வைக்க வரல அப்படின்னா நீங்கள் சென்டரில் இருந்து அரை இன்ச்சு கீழே இறக்கம் கொடுத்து இன்னொரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டிங்கனாலே கரெக்டாக ரெண்டு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இருக்கும். பாருங்கள் கரெக்டாக அரை இன்ச்சு விட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்கொயர் ஆரம்பிக்கும் போது சென்டரில் இருந்து இந்த ஸ்கொயருக்கு வெளியே பக்கமாக இன்னொரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பையும் நீங்கள் அரை இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறமா லைன் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதை தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் லைன் வரையலை, வரையாமல் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பே வச்சு அரை இன்ச்சு கேப் விட்டு அடுத்த லைனையும் நான் தைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளேருந்து இன்னொரு ஸ்கொயர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்டரில் வர மாதிரி நீங்கள் அதை பார்த்துடுங்க. நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து ரெண்டு ஸ்கொயருமே ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்கொயருமே நம்ம தச்சாச்சு. தச்சுட்டு இதே மாதிரி நம்ம ரைட் சைடில் எது வரைக்கும் நம்ம இந்த ரோப் கொடுத்துருந்தோம், அதாவது ஃப்ரண்ட் வரைக்கும், ஃப்ரண்ட்டில் கொக்கிப்பட்டி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம், அதே கொக்கிப்பட்டி வரைக்கும் அடுத்த லைனையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிரலாம். இப்போ எனக்கு வந்து பட்டு புடவைக்கு மேட்சிங்கா வேணும் அப்படினா நீங்க கவலைப்பட வேண்டாம், டிசைன் இல்லையே புடவை ஜாக்கெட்ல அப்படிங்கற மாதிரி கவலை வேண்டாம். இந்த மாதிரி சின்னதா ஒரு ரோப் வச்சு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இது நான் ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணிட்ட ரோப் வந்து டபுள் லைன் கொடுத்து டபுள் ஸ்கொயர் கொடுக்கும்போது அந்த டிசைனும் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களோட டிசைனை வந்து நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ரவுண்டு அப்படிங்கும்போது ரவுண்டு ஷேப்பில் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை ரவுண்டு வேணாம் இதே ஸ்கொயர் ஷேப்பில் கொடுக்கணா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பு வச்சு லேஸ் தான் வேணும் அப்படின்னு இல்லை, இந்த ரோப்பு வச்சு நம்ம அழகான டிசைன் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு ஏற்கனவே நான் வந்து பேட்ச் வாங்கியிருந்தேன், அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நான் இதில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ரெண்டு லைன் கொடுத்ததில் சென்டர் லைன் எடுத்துக்கிறேன், ரெண்டு ஸ்கொயருக்கும் சென்டரில் தான் நான் இதை வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் இந்த பேட்ச் ஒர்க் எடுத்திருக்கேன். இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு கம் வச்சுருங்க, ஃபேப்ரிக்குள்ளே எடுத்துடுங்க. வேறு எந்த கம்மும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் ஃபேப்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு சென்டரில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பேட்ச் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு வேறு எங்கேயாவது பேட்ச் தேவை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி அதே இடத்துல வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சென்டர்லேருந்து மேலேயும் கீழேயும் இன்னொரு பேட்ச் ஓட்ட போகிறேன், அதாவது ரெண்டு ஸ்கொயருக்கும் சென்டரில் இன்னொரு பேட்ச் ஓட்ட போகிறேன். பாருங்கள் இப்போ நான் ஒரே அளவுக்கு அந்த கேப் விட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து பேட்சோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ரெண்டு இடத்துலையுமே ஃபேப்ரிக்குள்ளே வச்சு ரெண்டு சைட்லையுமே இன்னொரு பேட்ச் ஓட்டிக்கலாம். பேட்ச் ஓட்டும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒட்டிடும். அது நல்லா காய விட்டதுக்கப்புறம் 24 hours கழித்து நீங்கள் பேக் சைடு அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் இந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மேலும் கீழே இருந்ததுன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது, அதனால் அந்த கேப்பை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பேட்ச் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ சிம்பிளாக ஒரு ரோப் வச்சு எப்படி அந்த ப்ளவுஸை வந்து நார்மலாக தச்ச ப்ளவுஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகான டிசைனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தாலோ இதை பற்றின ஏதாவது கருத்து இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இதேமாதிரி வேறு வீடியோஸ் வேணுனாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நிறைய நல்ல டிசைனோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.